ஒரு ஸ்பைனல் கார்ட் சர்ஜரியை ஒரு டாக்டர் செய்கிறாரு, சர்ஜன், முதுகெலும்பில் செய்கிற ஒரு சர்ஜரி. முதுகெலும்பு சர்ஜரி பற்றி இப்போ வரையும் தெரியும் உங்களுக்கு, பெரும்பாலும் ஃபெயிலியர் தான். அப்படி ஒரு சர்ஜரி பண்ணும்போது அவருடைய கால்கள், அந்த பேஷண்ட்டுடைய கால்கள் வந்து செயலிழந்து போகுது. இந்த டாக்டர் வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சிக்காளாகிறது. நல்லா இருந்தா இப்படியே விட்டுருந்தா கூட ஏதோ வழியோடு இருந்திருப்பார். ஸ்பைனல் கார்ட் சர்ஜரி பண்ணுறோன்னு ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு, என்ன தவறுன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ஒன்றும் செய்ய முடியல. அந்த பேஷண்ட்டை விட்டுட்டு அவர் வந்து இந்த ரிசர்ச்சை வந்து தொடர்றாரு. அப்போ ஒரு நாயை பிடிச்சு அதுக்கு மயக்க மருந்து கொடுத்து முதுகெலும்பை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வர்ற நரம்புகளில் எந்த நரம்பு வந்து இந்த கால்களை செயலிழக்க வைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அடுத்த சர்ஜரியில் இதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறக்கா அந்த ரிசர்ச்சை தொடர்றாரு. அந்த நரம்பை கண்டுபிடிச்சிடுறாரு, கட் பண்ணுறாரு. அந்த நாய்க்கும் பின்னங்கால்கள் ரெண்டும் செயலிழந்து போகுது. இப்போ வந்து நாய் செயலிழந்து போனாலும் இவர் ரிசர்ச் வந்து சக்ஸஸ் கண்டுபிடிச்சிட்டார். முதல்ல இனி எப்படி அதை தவிர்க்கலாம்னு யோசிச்சா போதும். இப்போ என்ன பண்ணுறதுன்னா நாயினாலும் அதை அப்படியே விட்டுட்டு போல ப்ராப்பராக அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நரம்பை ஒட்ட வைக்க முடியாது. அது ஒரு அடிப்படையான தகவல். மருத்துவத்தில் நரம்பை இணைக்கிற கம்மெல்லாம் கண்டுபிடிக்கல, ஸ்டிச்சிங்லாம் பண்ண முடியாது. நரம்பு கட்டானா கட்டானது தான், சரியா? இது இன்றைக்கி இருக்க சயின்ஸு. இப்போ இந்த நாயை வந்து மறுபடியும் ஸ்டிச் பண்ணி தோலெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்மளால் பாதிப்புக்குள்ளாயிருச்சு, இயல்பாக அது உணவு தேட முடியாது இனிமேல், அதனால் இதை கொண்டு போய் ஏதாவது ஒரு காப்பகத்தில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவர் பணம் கட்டி ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டு இதை பராமரிச்சுக்கோங்க, நான் தேவையானப்போ பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்கு ஒரு நம்பர்லாம் போட்டு தருவாங்க. அந்த காலத்து ஆதார் அது, ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு நம்பர் போட்டு கொடுத்துட்றாங்க. இவர் வாங்கிட்டு வந்துடுறாரு, இந்த ரிசர்ச்சை கன்டினியூ பண்ணுறாரு, விதவிதமாக தொடர்ந்து போயிட்டுருக்காரு. ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கா இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறாரு. திடீர்னு ஒரு 6 மாதம் கழித்து நினைவுக்கு வருது, அந்த நாய் வந்து எப்படி இருக்குன்னு தெரியலையே, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த காப்பகத்துக்கு போகிறாரு. போய் இவர் கேட்குறாரு, அங்கே இருக்க அந்த வார்டன் வந்து ஆள் புதுசாக இருக்கார், என்ன புதுசாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, சரி ஓகேன்னு சொல்லி பின்னங்கால் இயங்காமல் ஒரு நாய் இருக்கும், இங்கே அந்த நாயை கொஞ்சம் பிடிச்சிட்டு வாங்க பார்க்கணும் அப்படின்றாரு. பின்னங்கால் இயங்காமல் இந்த இங்கே எந்த நாயும் கிடையாது, நான் இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணி 2 மாதம் தான் அது, நான் சேரும்போதுலேருந்து அப்படி நான் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா இவர் உடனே இறந்து போயிருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா பின்னங்கள் இயங்காமல் ரொம்ப நாள் வாழ முடியாது மனுஷனால் கூட, 2 காலம் இயங்கலைன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக டயபெட்டிக், அதில் காலை எடுக்கணும்னு ஒரு கண்டிஷன் வந்து, காலை எடுத்துட்டாங்கன்னா அந்த சக்கர நாற்காலியில் உட்கார்ற அந்த மனுஷன் இருக்கார்ல, அவருடைய மனநிலை வந்து ரொம்ப சுருங்க ஆரம்பித்து மிக குறைவான நாட்களில் இறந்து போயிடும். நல்லா கவனிச்சிங்கன்னா மிக அரிதான ஆட்கள் தான் தாங்கும் திறனோடு அதை விட்டு வெளியே வருவாங்க. கால் இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய சிக்கலான விஷயம். கண் இல்லாமல் கூட மனுஷன் வாழ முடியும், கால் இல்லை தன்னால் மூவ் ஆக முடியாது, நடக்கிறதுக்கே இன்னொரு ஆளுடைய துணை தேவை அப்படின்னு தோணிருச்சுன்னா அவருடைய மனம் வந்து ஒரு விதமாக சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்போ இவர் நாயும் அப்படி இறந்துருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஆனாலும் அந்த ஐடி நம்பரை காட்டி இந்த நம்பர் அப்படின்னு சொல்கிறாரு. ரிஜிஸ்டர் எடுத்து தேடுறாங்க, அந்த நம்பர் அதில் இருக்குது, நாய் உயிரோடு தான் சார் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் பின்னங்கால் வேலை செய்யலையே, இல்லை அப்படி நாய் எதுவும் இல்லை. அப்போ அந்த நம்பர் உள்ள நாயை கண்டுபிடிங்க, தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வராங்க, அதே நாய் தான் ஆனால் கால் வேலை செய்யுது. இப்போ இந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, திருப்பி அந்த நாயை வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு வந்து மறுபடியும் ஸ்பைனல் சர்ஜரி பண்ணுறாரு. சர்ஜரி பண்ணி உள்ளே என்ன நடந்திருக்கு ஓப்பன் பண்ணி மட்டும் பார்க்குறாரு, அந்த நரம்பு இப்போ இணைஞ்சிருக்கு. இது வரைக்கும் சயின்ஸ் இணையாதுன்னு சொன்னால் அந்த நரம்பு இணைஞ்சிருக்கு, அதனால தான் பின்னங்கால் வந்து வேலை செய்யுது. அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நரம்பு வந்து தானாக இணைஞ்சிருது, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அதை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு தோணுது. மறுபடியும் இதை ஸ்டிச் பண்ணி கொண்டு போய் காப்பகத்தில் விட்டுட்டு இவர் அந்த பேஷண்ட்டை பார்க்க போகிறார். 6 மாதத்துக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணி கால் இயங்காமல் போன அந்த பேஷண்ட் இருக்கார்ல, அவரை போய் பார்ப்போம், அவருக்கும் இணைஞ்சிருக்கும். நாய்க்கே இணைஞ்சிருக்குன்னா மனுஷனுக்கு இணையும்ல. போய் பார்க்குறாரு, அவர் சக்கரநகரில் உட்காந்துருக்காரு. இது வந்து தானாக சரியாகக்கூடிய ஒரு விஷயந்தான், நிறைய அனிமல்ஸுக்கு சரியாக இருக்குன்னு போய் எடுத்து சொல்கிறாரு. ஆனால் இல்லை, என் லைஃப் போச்சு, கால் வேலை செய்யலை, நான் வேலைக்கு போக முடியல, என் ஃபியூச்சர் என்னாகும், இதை பற்றி யோசிச்சா முடிஞ்சிருச்சு அப்படி. இவர் லைஃப் முழுக்கவே வந்து எதிர்காலம் பற்றி அச்சம் மட்டும்தான் மனசில் இருக்குது. அப்போ இந்த டாக்டர் வந்து கன்ஃபியூஸ் ஆகி என்ன சிக்கல், நாய்க்கு நடந்தது மனுஷனுக்கு ஏன் நடக்கலை அப்படின்னு தீவிரமாக யோசித்து அவர் ஒரு ஆன்சர் சொல்கிறாரு. மனம்தான் இந்த மனுஷனுடைய சாபம். மனசு வந்து சைக்கோசோமாட்டிக் டிசார்டர், ஆசுலேஷன்லையும் பயத்துலையும் அச்சத்துலையும் உடம்பினுடைய இயல்பை கெடுத்துருச்சு, இல்லைனா அது தானே இணைஞ்சிருக்கும். இந்நேரம் நாய்க்கு வந்து அப்படிலாம் இல்லை, இல்லையா, அது வாட்டுக்கு இருக்கும், அது நாளைக்கு என்ன செய்வாங்கலாம் யோசிக்காது. ஒரு சின்ன அறிவு தானே இருக்குது, பெரிய மனம் கிடையாது. நமக்கு தான் ஃபியூச்சர் பற்றி கவலைப்படுற சுதந்திர மனம் இருக்குது, அதை வச்சு சுதந்திரத்தை வச்சு கவலைப்படுறதுக்கு பயன்படுத்துகிறோம்.
இல்லையா, பயப்படுறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதான் இதை இதை நம்மாழ்வாரையா சொல்லும்போது மனம் வந்து ஒரு வரம், அதே மனம் வந்து சாபம் அப்படின்னு சொல்லுவார். எந்த மணி தான் எப்படி பயன்படுத்துகிறானோ அந்த பயனை அவனுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்மாழ்வாரையா சொல்லுவார். அப்போ இது இதுதான் மனதினுடைய மையம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரெண்டு ஆஸ்பெக்ட், ஒன்று இந்த வாழ்க்கையை முடிவெடுக்கிற திறன் உள்ளது மனம். அதனால் நீங்கள் மனம் பற்றி தெரிஞ்சுக்கலனா லைஃப் முழுக்க எது சரி எது தப்புனே தெரியாமல் நம்ம காலம் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கும், வெறுமனே வேலை செஞ்சு வச்சுட்ருப்போம், எதுக்கு பயன்படுதுனே தெரியாது. ரெண்டாவது விஷயம், நம்ம ஆரோக்கியத்தை நம்மளால் காப்பாற்றிக்கிற முடியாமல் சின்ன சின்ன நோய்களை பிணியாக மாற்றிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இது ரெண்டுக்குமான எளிய தீர்வு மனம் எப்படி இயங்குது, அது வாட்டுக்கு இயங்குது அப்படிங்கிற உண்மையை நேருக்கு நேராக புரிஞ்சுக்கிறது தான். அது கேட்டுட்டு போகிறது மட்டும் இல்லை, அந்த செய்தியை கேட்டுட்டு அதை நீங்கள் கவனிச்சிருது, அந்த கவனிக்கிறது தான் எப்படி இயங்குதுங்கிற புரிதலாக நமக்கு தரும்.